ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து முடிச்சுட்டேன். ஸோ அடுத்த சைடு வந்து அடிக்கிறது, இப்போ வெளிப்புறம் இப்படி அடிக்கிறது, இந்த சைடில் வெளிப்புறத்தையும் அடிச்சிருவோம். நீங்கள் பாருங்கள், ஹே ஹாய் மக்களே, இப்போ நான் வந்து உங்களுக்கு விலை கம்மியாக ஆன்லைனில் வந்து 12 இல்லாட்டி $13 விற்கிற குயின் ப்ரீடிங் பாக்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த பாக்ஸை வந்து நம்ம கம்மியான விலையில் எப்படி செய்கிறது அப்படின்றத காட்ட போகிறேன். ஸோ என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத உங்களுக்கு இப்போ காட்டுறேன் பாருங்கள்.
ஸோ இதை நம்ம யூஸ் பண்ண போகிற மெட்டீரியல். ஏற்கனவே நான் வெட்டி வச்சுட்டேன். ஸோ வெட்டுற வீடியோ நான் உங்களுக்கு இதில் காட்டியிருப்பேன், நீங்கள் முதல்ல பார்த்துருப்பீங்க. இப்போ நாம் வந்து இதை நட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம், ஸ்க்ரூ இதை வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்து சிமெண்ட்டை யூஸ் பண்ணி உள்ளுக்கு ஃபுல்லாக பூச போகிறோம். ஸோ அதான் பண்ண போகிறோம், எப்படி பண்ணுறேன் அப்படின்றது பாருங்கள். அதுக்கு பிறகு நான் அதுக்கு தேனி பிடிச்சி போட்டு எப்படி குயின் வந்து உருவாக்கி புதிய ஒரு தேன் பெட்டி ஒன்று உருவாக்கி எடுக்கிறேன் அப்படின்றது தான் ஒரு வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஒன்று போட்டு வச்சுக்கலாம். நான் போகிற இது மாதிரி வீடியோஸ் வந்து உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே, ஸோ வாங்க போகலாம். ஸோ இந்த தொண்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, தேவையில்ல எலோஃபன். ஓகே, ஸோ அடுத்தது வந்து சைட் பேனல்.
ஏ ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாக்ஸை ரெடி பண்ணிட்டோம். இதில் வந்து டிவைடர் ஒன்று போடணும் நடுவது, ஸோ அதுக்கு வந்து வெட்டி வச்சுருக்கேன். அதையும் போட்டு மக்களை நம்ம வந்து பாக்ஸை ரெடி பண்ணிட்டோம். இங்கே பாருங்க, இது வந்து சின்ன பாக்ஸ், ராணி தேனி உருவாக்குறதுக்காக நம்ம வந்து செஞ்சுருக்க பெட்டி. ஸோ இதில் வந்து சின்ன ஃப்ரேம்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணலாம். இது அப்படியே சைடில் வச்சிட்டோம்னா, இது இன்னொரு விஷயம், நான் வந்து ஒரே ஒரு ரெஜி ஃபார்ம் ஷீட்டில் தான் இந்த பாக்ஸையும் இந்த பாக்ஸையும் செஞ்சேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம கொஞ்சம் பெரிய ஃப்ரேம் போடுறதுக்காக, ஃப்ரேம் ஒன்று நான் போட்டு காட்டுறேன், பெரிய ஃப்ரேம் போடுறதுக்காக செஞ்சது. இங்கிட்டு ஒன்று ரெண்டு, இப்போ நடுவில் ஒரு ரெஜி ஃபார்ம் ஒன்று கொடுத்துட்டோம்னா இங்கிட்டு ஒரு ராணி உருவாக்கலாம், இங்கிட்டு ஒரு ராணி உருவாக்கலாம். ஸோ இங்கிட்டும் அது மாதிரி ரெண்டு உருவாக்கலாம். ஸோ நாலு வந்துடும். இதில் கீழே பார்த்திங்கன்னா வென்டிலேஷனுக்காக நம்ம வந்து நெட் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஓரம் எல்லாமே ரெஜி ஃபார்ம்னால தேனி வந்து கடித்து ஓட்டையாக்கிட்டு வெளியே போயிடும். ஸோ அப்படி போகாமல் இருக்கிறதுக்காக சிமெண்ட் வந்து கலவை ஒன்று ரெடி பண்ணி உள்ளுக்குள்ளே பூச போகிறோம் பின்சலால். சரியா, இப்போ அதுக்கு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம்.